வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ஜோதிடர் கரு கருப்பையா. தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கீங்க தினசரி ராசி பலன்கள். 27/3/2020 மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை, விகாரி வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நேரம், காலை 9:30 முதல் 10:30 வரை. வெள்ளிக்கிழமை ராகுகாலம் 10:30 முதல் 12 வரை. சந்திராஷ்டமியாக இருக்குன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி பலன் பார்க்கலாமா? அன்பான மேசராசினர்களே, காரிய அனுகூலம் கைகூடும், புதிய தொழில் முயற்சிகள் சீராகும், வருமான இப்புகள் கூடும், உடல்நலத்தில் கவனம் செலுத்தவும். அன்பான ரிஷபராசினர்களே, நன்மைகள் பலப்படும், உங்கள் நாண் நயம் சிறக்கும், தகவல்கள் சாத்தியமாகும், தன வரவு கூடும், வரன்கள் வரமாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மேராசிரியர்களே, உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை, மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும், பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கிடைக்கும், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆண்பான கடகராசினர்களே, மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கலாம், அந்த அளவிற்கு சுபகாரியங்கள் நடக்கும், சுபகாரிய முயற்சிகள் கைகூடும், திருமண தடையகளும் வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், பயணங்கள் பயன் கொடுக்கும். ஆண்பான சிம்மராசினர்களே, பொறுமை மிக மிக அவசியம், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம், பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை, செய்தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும், மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். அன்பான கன்னிராசினர்களே, போட்டி பொறாமைகள் கூடத்தான் செய்யும், மறைவு எதிர்ப்புகளும் இருக்கும், அனுசரித்து செலவும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், தொழில் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். அன்பான துளராசினர்களே, உங்களது பெருமை புகழ் பாராட்டு கூடும், எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம். ஒரு சிலருக்கு ஆன்மீக வாய்ப்புகள், ஆன்மீக பொறுப்புகள், கோயில்களில் பொறுப்பேற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம், சேவை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம், தகவல்கள் சாத்தியமாகும், தன வரவு கூடும். அன்பான விருச்சிகராசினர்களே, உங்களது அன்பு பாசம் சிறக்கும், அன்புக்குரியவர்கள் சந்திப்பீர்களும், தகவல்கள் சாத்தியமாகும், பயணங்கள் பயன் கொடுக்கும். இரவு நேர பணியாளர்கள் குறிப்பாக மின்சாரம் நெருப்பு போன்றவற்றிலே கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அன்பான தனுசு ராசினர்களே, உங்கள் திறமை பளிச்சிடும், அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் கூடும், முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளவும். ஃபேஸ்புக் போன்ற வகையிலே, வாட்ஸ்அப் போன்ற வகையிலே கூடுதல் விழிப்போடும் நிதானத்தோடும் செயல்படவும். அன்பான மகராசினர்களே, உங்களுக்கு தனவரவு கூடும், அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் கூடும், அதாவது கடல் சார்ந்த பொருட்களால் லாபம் கூடும், வியாபார பெருமக்கள் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். அன்பான கும்பராசினர்களே, காரியங்கள் தாமதமானாலும் காரிய வெற்றி கைகூடும், புதிய வீடு புதிய மனை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்க காத்திருக்கிறது, சுபகாரி முயற்சிகள் கைகூடும், சுப செலவுகள் அமையும், திருமண வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அன்பான மீனராசினர்களே, உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து கொண்டே இருக்கும், சுபகாரி முயற்சிகள் நடக்கும், தகவல்கள் தனவரவு கூட்டும், வரன்கள் வரமாகும், பெற்றோரது ஆதரவு கூடுதலாக கிடைக்கும், வருமானப்புகள் சீராகும். அன்பான நேர்களே, உங்களுக்கான அற்புதமான ஜோதிடசின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக விளக்கு வைத்த பிறகு முகம் கழுவக்கூடாது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.